இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மொபைலில் எப்படி செகண்ட் இன்கமிங் கால் டிஸ்பிளே ஆகிற மாதிரி செட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, தங்களுடைய மொபைலில் ஒருத்தவங்கக்கிட்ட கால் பேசிட்டு இருக்க டைமில் செகண்டாக ஒரு கால் வந்தால் அந்த கால் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஆனால் நம்ம கால் பேசி வச்சுட்ட பிறகு பார்த்திங்கன்னா, இவர் கால் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஆனால் நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஒரு செட்டிங் மட்டும் மாற்றினா போதும், நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் கால் பேசிகிட்டே இருக்க டைமில் செகண்ட் இன்கமிங் கால் வந்தாலும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் செட்டிங் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சில மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆப் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய மொபைல் ஆப்ஸ்ன்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப் செட்டிங்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா ஆப்பும் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கால் செட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அல்லது ஃபோன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கால் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அது லோட் ஆகும். அதன் பிறகு வந்து அது டேர்ன் ஆஃப் பண்ணியிருக்கத வந்து டேர்ன் ஆன் பண்ணுங்கள், ஓப்பன் கொடுங்க. அது லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டிங் வந்து எனபிள் ஆகிடும். அது எனபிள் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் செகண்ட் கால் பண்ணால் கூட உங்களுடைய மொபைலில் வந்து டிஸ்பிளே ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைலில் இருக்காது. அந்த மாதிரி செட்டிங் வந்து உங்களுடைய மொபைலில் இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் ஆப் இருக்கும், நம்ம கால் பண்ணுற ஆப், அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் கால் செட்டிங் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதில் போய் கொடுத்தீங்கன்னா கால் செட்டிங்ற ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாம்சங் மொபைல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஃபோனுன்னு சொல்லிட்டு அந்த மொபைலில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணாலே அந்த ஃபோனில் போய்ட்டு நீங்கள் இந்த கால் வெயிட்டிங் ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் கால் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.